ஏய் வேற லெவலுக்கு ரப்பர் கரே பாத்தீங்களா गाइस இவன் வந்து பாத்தீங்க गर्ल फ्रेंड டெக்ஸ்ட் பண்றாங்க गाइस गाइस गर्ल फ्रेंड டெக்ஸ்ட் பண்றா வேற லெவல் சம்வன் ப்ரோக் ஹிஸ் ஹார்ட் இதெல்லாம் பூ தொட்டில கொண்டு வராங்க गाइस வில் வந்து பாத்தீங்க இதுல கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவு ஆச்சு கனவெல்லாம் நினைவாயிடுச்சு गाइस நான் என்னெல்லாம் நடக்கணும்னு நினைச்சோ அதெல்லாம் நடந்துச்சு லக்ஷ்மி ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு இத்ரிஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். நீ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெப்பா போடியோட ட்ரீட்டை வாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ்க்கு வந்து ஜெயிச்சிருக்கான். உள்ள வாங்க வாங்க, அவன் வீட்டில் தான் இருக்கான். எதுக்கு ட்ரீட்? ஏன் ட்ரீட்டா? அரே இப்போதான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. சரி, அதே மாதிரி வந்து பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன், ஐ திங்க் நான் பிளாக் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்போ. ஸோ இது வாங்கியிருக்கான், வாவ்னு அனிமே சவுண்ட் வரும். அதே மாதிரி மக்களே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சின்ஸ் எஸ் ஒன் பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் அண்ட் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால நான் இவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். தெரியுமா? கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். பேக்ல தான் இருக்கு. இது புடி, இது பேக் புடி. யூ டேக் ஆர் இருங்க. நான் பேக் கோயிஸ் இப்ப நான் பாத்தீங்கன்னா வந்து கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்க போறேன். என்னடா வச்சிருக்கேன்? உனக்கு ஒரு குட்டி கிஃப்ட். ஏய் வாட்டர் பாட்டில் கிஃப்ட். ஏய் டேய் டேய் இதெல்லாம் கிளம்ப போறேன். சரி சரி சரி, இரு இருக்கு கிஃப்ட், இருக்கு இரு இரு. எங்கடா கிஃப்ட்? சரி ஓகே, நான் கிஃப்ட் ராப் பண்ணல, டைம் கிடைக்க கிஃப்ட் ராப் பண்ணேன். பட் ஐ ஹவ் காட் யூ திஸ் வெரி லவ்லி பெர்ஃப்யூம். வாவ், என்னடா இது? பெர்ஃப்யூம் தல எனக்காகவா? 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு, பெரிய பெரிய இடத்துக்குலாம் போவீங்க. இனிமே வந்து இந்த பெர்ஃப்யூம் போட்டுட்டு போங்க. ஏனா நீங்க பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணா தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி ஸ்ட்ரீட் இருக்கும். அதான் நீங்க இப்போலாம் ஆளை பிடிக்க முடியாது. சோ இப்போ நீ ட்ரை பண்ண எப்படி இருக்கு சொல்லிட்டு. இது வந்து தி மென் கம்பெனியோட ஜாய் பெர்ஃப்யூம். நான் ஆக்சுவலா வந்து இது ரீசன்ட் டைம்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கும் சொல்லிட்டு தான் நான் உனக்கு வாங்கியிருக்கேன். சோ சீக்கிரமா ஓபன் பண்ண, சீல் இருக்கு பாரு. நானே பெர்ஃப்யூம் வாங்கணும்ன்ற. அப்படியா? ஏ வேற லெவல் கைஸ். நான் சும்மா ஒரு ஐடியாக்கு அந்த மாதிரி வாங்கினேன், பார்த்தா இவனுக்கு ஏ திஸ் இஸ் வெரி ஒரு பிரீமியம் பெர்ஃப்யூம், நல்லா இருக்கும். வாவ் பத்தியா, நல்லா இருக்கா கைஸ்? இதுதான் நான் வந்து பெப்பா ஃபுடி வாங்கின பெர்ஃப்யூம், தி மென் கம்பெனி ஜாய். வேற லெவல் இருக்கா? கலர் பத்தியா, அடிச்சு பாரு. ஆ கையில் அடி கொஞ்சம். ஸ்மெல் பண்ணு, நல்லா இருக்கா? வாவ் வேற லெவல். சீரியஸா நல்லா பிளசண்டா ஒரு ஸ்வீட் ஸ்மெல் கிடைக்குதுல, ஸ்வீட் ஃப்ரேக்ரன்ஸ். அதுக்குள்ளேயே அவன் நெக் அடிச்சுட்டான். இப்போ நான் வந்து இந்த பெர்ஃப்யூம் பத்தி சொல்ல போறேன். ஸோ இந்த பெர்ஃப்யூம் பாத்தீங்கன்னா இந்த மேன் கம்பெனியோட ஜாய் பெர்ஃப்யூம். ஸோ இந்த ஃப்ரேகன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா வார்மா ஸ்வீட்டா இருக்கும். ஸோ இந்த பெர்ஃப்யூம் நீங்க அப்ளை பண்றீங்களா, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா பிளசண்டா ஹாப்பியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லாங் லாஸ்டிங் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதுல வந்து ஹை குவாலிட்டியான இசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணதுனால நீங்க பெர்ஃப்யூம் அப்ளை பண்ணும்போது நல்லா லாங் லாஸ்டிங்கா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எவ்ரிடே யூஸ்க்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இது ஃப்ரேகன்ஸ் வந்து நல்லா நேச்சுரலா இருக்கிறதுனால இது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு மட்டும் இல்ல, நீங்க வந்து எப்போ வேணா போட்டுக்கலாம் எவ்ரிடே யூஸ்க்கு. ஸோ மூணாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேகன்ஸ் தான் ஹைலைட். ஏன்னா இதில் வந்து நல்லா வார்மா ஒரு ஸ்வீட்டாக ஒரு உட்டி ஃப்ரேகன்ஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ரிஃப்ரெஷிங்காக மூடும், நல்லா ப்ளெசண்டாக ஹாப்பியாக இருக்கும் யூஸ் பண்ணால். ஸோ இன்னும் தெளிவாக புரிய வைக்க இந்த பெர்ஃப்யூமோட ஃப்ரேகன்ஸ் நோட் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரேகன்ஸ் நோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக சொல்லணும்னா அந்த பெர்ஃப்யூமில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் மதியாது. ஸோ டாப் நோட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் ஃப்ரூட். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே பண்ண உடனே அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டோட டேங்கினஸ் வந்து உங்களுக்கு ஸ்மெல் பண்ண முடியும். ஸோ மிடில் நோட் வந்து பார்த்தீங்கன்னா பே லீஃப். ஸோ இந்த இன்கிரீடியன்ட்னால தான் அந்த வார்ம் உட்டி ஃப்ரேக்ரன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் கடைசி அந்த பேஸ் நோட்னால தான் இந்த வார்ம் அண்ட் ஸ்வீட் ஸ்மெல் கிடைக்குது. லாங் லாஸ்டிங் டியூரேஷனுக்கு வந்து காயக் வுட் அண்ட் இன்னும் ரெண்டு இன்கிரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த பெர்ஃப்யூமில். ஸோ இந்த ஜாய் பெர்ஃப்யூமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியான இசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் நோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது குருவல்ட்டி ஃப்ரீ தான். ஸோ இந்த ஜாய் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் வந்து பல்ஸ் பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நெக் ரீஜன், நம்ம இயர் ரீஜன், அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரிஸ்ட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து இந்த பெர்ஃப்யூம் வந்து மாய்ஸ்சரைசருக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஜாய் பெர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசென்ட் டைம்ஸில் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பெர்ஃப்யூம். இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். அண்ட் பெர்ஃப்யூம்லாம் பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வச்சுக்கோ. ஸோ இது நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா மென் கம்பெனியோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்கள், உங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க பெப்பா, பெர்ஃப்யூம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம போய் ட்ரீட்டு போகிறோம். என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா போகலாமா? சொன்ன கார்த்திக் டிஃபன் சென்டர். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணா நகரில் இருக்கிற டபுள் ரோட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இங்கே நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஃபுட்டு.
ஸோ இவன் வந்து இங்கே நம்ம ட்ரீட் கொடுக்க போகிறான். டபுள் ரொட்டியில் வந்து பர்கர்ஸ் அது இது நல்லா இருக்குமா, கொஞ்சம் இருட்டாக இருக்கும், மேலே போயிட்டு நான் பேசுகிறேன். ஹாய் பாப்பா, என்ன ஆர்டர் பண்ணுறீங்க? அதான் பார்த்துட்டு இருக்கோம் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெனு. நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம்னா இந்த மெனு தான் யூஸ் பண்ணோம், இந்த பாக்ஸ். ஸோ என்ன ஆர்டர் பண்ணுறேன் கைஸ்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் பிஸாலாம் நல்லாயிருக்கும் சொன்னாங்க. பார்த்தீங்களா கைஸ், இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன் கைஸ். கேர்ள் ஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் பண்ணுறான், வேறு யார்கிட்ட பேசணும் காட்டுறேன். காட்டுவா? வேணா வேணா வேணா, கைஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசியிருக்கான். ஏ எப்படி நான் 1 மில்லியன் வந்துருச்சு, பிளாக்ஷிப் வாங்கிட்டேன், கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துருச்சு. ஆமாம், சம்மான் ப்ரோக் ஹிஸ் ஹார்ட். யார் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அ ஃபேமஸ் செலிப்ரிட்டி தான். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பஃபலோ விங்ஸ் வாங்கியிருக்கோம். திஸ் இஸ் த பஃபலோ விங்ஸ். ட்ரை பண்ணுறியா? எனக்கு கொஞ்சம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்கர்ஸ், பீஸாஸ் அண்ட் ஆல்சோ ஒரு சில சைட்ஸ் லைக் விங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலி தே ஹேவ் கொரியன் விங்ஸ் ஆல்சோ. அது வந்து கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். சரி, அது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண சொல்லிட்டு இப்போ பஃபலோ மட்டும் வாங்கியிருக்கோம். பஃபலோ வந்து டேங்கியாக இருக்கும், ட்ரை பண்ணலாமா? வாவ், செம்ம டேங்கியாக சாஸியாக இருக்கும். வேறு என்ன இருக்கும், முடியும் இருக்கும் காஸ்ட்லியாக இருந்தால்தான் கைஸ். வேறு லெவல் சீரியஸாக. இப்போ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இலீகல் பர்கர். டபுள் ரொட்டியில் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு பர்கர். ப்ரைஸும் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீஃப். ஓகேவா? ஸோ பீஃப் சாப்பிட்றீங்கன்னா நீ இதை ட்ரை பண்ணுங்கள். நான் பெப்பா பண்ணி வந்து ஒரு வெஜ் பர்கர் வாங்கிக்கிறான். எப்போ பார்த்தாலும் சிக்கன் சிக்கன் சாப்பிட்டு அவனுக்கு ஏதோ வயிற்றில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா? நான் பாடி எடுத்துக்கிறேன், நான் பாடி சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால வெஜ் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரபுள். இட்ஸ் மேட் வித் பன்னீர் நினைக்கிறேன். நீ நல்லா இருக்கிறாவா? நீ வேறு லெவலுக்கு பர்கர் நல்லா இருக்குல்ல. ஃப்ரைஸு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. வாவ், ஃப்ரைஸுக்கு எதுவும் வாவ் சொன்னேன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் வெல் ஃப்ரைட் ப்ளீஸ். இவங்க ஹேவ் திஸ் பீஃப் பர்கர், ஜஸ்ட் லுக் அட் திஸ். ப்ளீஸ், செம்ம ஜூஸியாக இருக்கட்டா. அந்த சாஸ்லாம் கீழே விடுது தெரியுமா? ட்ரை பண்ணவா? நீ ட்ரை பண்ணு. இவங்க வந்து வெஜ் பர்கர். வெஜ் பர்கர், வாவ், ஓ மை காட். இதே மச்சாம் வேறு லெவல் இருக்காங்க பர்கர் கைஸ். கைஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரைட் எக் போட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஃப்ரைட் எக். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சாஸ் போட்டிருக்காங்க, அப்படியே ஊஸ் அவுட் ஆகுது அந்த பர்கர்லேருந்து. இட்ஸ் வெரி ஜூசி. எந்த கொஞ்சம் பைட் எடுக்கணும்? டீசெண்டாக தான் இருக்குது. டீசெண்டாக இருக்கா? நல்லா இல்லையா? அவ்வளோ ஆகும். என்ன இது பண்ணிடா? பண்ணிடு. வேறு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பீஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி ஜூசி. மீட்டு வேறு லெவலில் ஜூஸியாக இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு சாஸ் போட்டிருக்காங்க. வாட் சாஸ் பட் வெரி குட். உள்ளே பாருங்கள், டொமேட்டோஸ், லெட்யூஸ் அண்ட் ரெண்டு பீஃப் பேட்டிஸ் வேறு லெவல் அல்டி. நீங்கள் பீஃப் சாப்பிட்றீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா தே ஹவ் லைக் பஃபலோ சிக்கன் பர்கர், ஃப்ரைட் சிக்கன் பர்கர் கூட இன்னும் வந்து இருக்குது. அதுவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நல்லாயிருக்கு, பட் ஆனால் கொஞ்சம் ஸ்பைசி வந்துடலாம். 5 out of 5 பீஃப் பர்கர் எனக்கு. உனக்கு ரேட்டிங் எவ்வளோ? 3.5 ஃபார் வெஜ் பர்கர். ஆனால் அந்த பஃபலோ விங்ஸ் அடைய அல்டிமேட் தேங்க்யூ. பர்கர் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூயார்க் சிட்டி பட்டர் சிக்கன். ஸோ பேசிக்காக வந்து நம்ம பட்டர் சிக்கன் சாப்பிடுவோம், அதே ஃப்ளேவர் வந்து நம்ம பீஸாவில் போட்டுருக்காங்க. பட்டர் சிக்கன் பீஸா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலால. ட்ரை பண்ணுவா? இந்த கூட்டம் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவல் பட்டர் சிக்கன் ஒரு பீஸாவில் போட்டு எப்படி இருக்குமா அப்படிதான் இருக்குது. சீஸியாக கூட இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ தின் கிரஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒட் ஃபயர் பீஸா தான் இது. ஸோ நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நைஸ், நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்கா? நல்லா கொஞ்சம் ஸ்மோக்கி, லிட்டரலாக ஒரு பட்டர் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 4.5 out of 5 நான் கொடுப்பேன் இதுக்கு. நல்லா இருக்குது. சீஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஜென்ரஸாக போட்டுருக்கேன். ஸோ கைஸ், அடுத்த டிஷ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஷ். ஆக்சுவலி நம்ம வந்து பர்கர் பீஸா என்ன சாப்பிட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெண்டர்ஸ். ஸோ பார்க்கவே செம்ம காரமாக இருக்குல்ல. அதே மாதிரி தேவ் கிவன் அஸ் ஹனி மஸ்டர்ட் சாஸ். இது வந்து ஹனி மஸ்டர்ட். ஓகே, டிப் பண்ணி சாப்பிட்றா?
இல்லை ஹனி மசாலா ஜாஸ்தியாக போட்டேன். இட் ஓவர் பவர்ஸ் த ஸ்பைசினஸ் ஆஃப் த சிக்கன். வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு. நைஸ், நல்லா இருக்கா? ஓகே, நாட் லைக் ஆஹா ஓஹோலாம் இல்லை. இட்ஸ் ஒரு குட் பெரிய பெரிய போன்லெஸ் சிக்கன் மாதிரி தான். ஆனால் இந்த ஹனி மசாலா நல்லா இருக்குது. இப்போது பெரிய பெரிய வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், ஹனி மசாலா வந்து கொஞ்சம் இட் வில் பேலன்ஸ் டவுன் த ஸ்பைஸ். ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இங்கே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸோ கைஸ், ஃபைனல் டிஷ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நம்ம வாங்கல, இவங்க தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து எல்லா டிஷ்ஷும் ஃப்ரீயாக கொடுத்து சொல்லி கேட்கலாம், பிடிச்சிடலாம், கிளிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி ரெக்கக்னைசர்ஸ் அவங்க நம்ம தெரியும். ஸோ அதனால சும்மா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து நமக்கு இந்த கேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாக்லேட் ட்ரஃபலா? கரெக்ட் தான், சாக்லேட் ட்ரஃபல் தான். தெரிஞ்ச மேனேஜருக்கு எனக்கு சாக்லேட் பிடிக்காது தெரியும். ஏய் ஆமாண்டா, சரி ஓகே, இதை கட் பண்ணலாம். பாக்கி வச்சு சாப்பிட்றீங்களா? எஸ், நீயும் எடுத்துக்கோ. ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது, சைஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா வேறு லெவல் இந்த கொடுக்குறதே ஓசி. இது வந்து பெருசாக வருவாங்க. பயங்கர ருச்சாக இருக்கும், பயங்கர ரிச் அண்ட் சாக்லேட்டாக இருக்குது. இவனுக்கு சாக்லேட் பிடிக்காது. ஸோ மேனேஜர், யூ ஹேவ் டன் அ வெரி ராங் டெசிஷன். இது என்னது? ஓ, இதில் தான் பில்லு. நான் பூத்தொட்டியில் கொண்டு வராங்க. பில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ ஆச்சு? ஓ மை காட், 2035. பே பண்ண எடு, டேக் த கார்டு. என்ன, ஹவ் டு யூ ஃபீல் ஆஃப்டர் Blacksheep? நல்லா இருக்கா? ஹாப்பியா இருக்கா? 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டேன், ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. சின்ன வயசுல யூடியூபர் ஆகணும்னு இருந்தேன். இப்படி யூடியூபர் ஆகிட்டா 1 மில்லியன் வாங்கிட்டான். மறந்துடுற வேலை என்ன? எனக்கு மறந்து கனவெல்லாம் நினைவாயிடுச்சு கைஸ். நான் என்னெல்லாம் நடக்கணும்னு நினைச்சோம் அதெல்லாம் நடந்துச்சு. Blacksheep நான் அப்படியே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பணத்தை வந்து குளறி சந்தோஷமா ஒரு நல்ல குடும்பம், நல்ல வீடு, வாசல், கார் சொல்லுவான்னு எதிர்பார்க்காதீங்க. நான் ஒரு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. வெயில் இவ்வளவு ஹாட்டான வெதர்ல வந்து கண்டிப்பா இங்க உட்கார முடியாது. சில்லன் இருக்குடா, எவ்வளவு சில்லன் இருக்கு. லூஸ் ஐடியா நீ, லூஸ் மாதிரி பேசுங்க கைஸ். இங்க வேற லெவல்ல இருக்கு ஆம்பியன்ஸ். இங்க வந்து அண்ணா நகர் ஃபுல்லா இது. யூ கேன் ஹேவ் எ லுக் அட் தி ரோட். இங்க உட்கார்ந்து டைனிங் பண்ணலாம். சோ ஈவினிங் டைம் இது நல்லா இருக்கும். சோ இதுதான் டபுள் ரோட்டி, பர்கர் பார் அண்ட் கேஃபே. சோ தேங்க்யூ பெப்பா ஃபோடே ஃபார் த ட்ரீட். எப்படி இருக்கு ட்ரீட்? 2000 ரூபீஸ் கார்ல இருந்து தேய்ச்சி இருக்க. சோ தேங்க்யூ சோ மச். எல்லாம் வர போறவங்க ட்ரீட் கேட்டிருக்காங்க கைஸ். இந்த அவார்ட் ஜெயிச்சதுல நல்ல விஷயம் வந்து அதுதான் ஃபேம். சரிங்களா, ஃபேம் இதெல்லாம் வந்து. நெகட்டிவ் என்னன்னா ட்ரீட், எவனை பார்த்தாலும் ட்ரீட். நம்ம ட்ரீட் எல்லாரும் ஜெயிச்சு. நான் ட்ரீட்டுக்கே மாசம் எனக்கு வர இன்கம்லாம் ட்ரீட்டுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட், என்ன பண்றது? கிளம்ப போறோம். சரி ஓகே, பை ஃப்ரம் இதிஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ், பை ஃப்ரம் பெப்பர் ஃபுடி. சே பை டா. ஓகே.